الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வெளியத்துக்குரிய கணவான்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெருமனால் புனிதமான மாதத்தை நாம் அடைந்து இன்னும் சில இடங்களில் அரசா என்ற மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு நாளை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த அரசாவுடைய தினத்தில் ஹாஜிகள் எல்லாம் அரசாவுடைய மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் கியாமத்தினாகி நிற்பதை போன்று நிற்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்குவானாக. கணிதத்திற்கியவர்களே, ஹிஜ்ரி 10 ஆண்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகளின் கடினமான உழைப்பிற்கு ஹஜ் என்பதற்காக மரியாதையிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். அந்த ஹஜ்ஜிக்கு பெயரே ஹஜ்ஜத்துல் விதா, நிறைவேறும் ஹஜ்ஜி என்பதாக எல்லா ஹஜ் கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான். ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் அரசாங்கினுடைய அந்த பெருமொழியில் மினாவில், முஸ்தலிஃபாவில், இப்படி பல்வேறு இடங்களில், குறிப்பாக அரசாவில் அந்த மழை குண்டின் மீது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க, நபியவர்கள் குடைக்குள்ள அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் ஏறத்தாழ 124,000 நபி தோழர்கள், சில அறிவிப்புகளின்படி 144,000 சகாபாக்கள் அப்படியே சுற்றி நிற்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு தெரியும், அரபாவுடைய மைதானத்தில் நிற்கும் பொழுது நம்மை போன்ற சாதாரணவர்கள் என்றாலே இளைஞர்களும் அப்படியே உள்ளத்தில் எல்லாம் நிரம்பி நிற்கும். அந்த இடத்தில் சகாபாக்கள் நபியவர்களை சுற்றி நிற்கும் பொழுது அவருடைய இதயங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அந்த நேரத்திலே நபிகள் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அந்த பிரசங்கம் சரித்திரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரசங்கமாக அமைந்தது. நபியவர்களுடைய இறுதி பிரசங்கமாக அமைந்தது. இதையெல்லாம் 23 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்தினார்களோ, அது அனைத்து உபதேசங்களை சுருக்கி சுருக்கமாக ஒரு அழகான உரையை நெரிசல்லாகும் அனைவரும் செல்லும் அவர்கள் நிகழ்ந்தார்கள். அந்த உரையிலே சொல்ல வேண்டிய அனைத்து செய்திகளையும் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டிய ஏகத்துவத்தை பற்றி முடித்ததோடு வணக்க வழிபாடுகளை குறித்து, குறிப்பாக மனிதர்களுடைய கொடுக்கல் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், அதனடுத்து குடும்ப வாழ்க்கை மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நற்குணத்தோடு எப்படி பழக வேண்டும் என்றையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு, ஒரு மனித சமுதாயத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அனைவர்களும் அல்லாஹ்விற்கு முன்னால் சமம் என்ற பிரகடனத்தை அரபா மீனானத்தில் வைத்து முடித்தார்கள்.
வெளியே கூறியவர்கள் அந்த பிரசங்கத்தை துவங்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ் இஸ்மஉ கௌலி, ஓ மக்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை பேசாமல் தெரிவித்து மரணம் செய்து அறிவிக்கின்ற சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே இதான் சொன்ன இருப்பதை கவனமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அந்த சகாபாக்கள் அந்த உலகை எவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு இந்த செய்தியை முன் சொன்னார்கள், அடுத்த வருடம் நீங்கள் அடித்து வருவீர்கள், இந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள், ஆனால் இந்த இடத்தில் வைத்து உங்களை நான் சந்திக்க இந்த வருடத்திற்கு பிறகு அடுத்த வருடம் வருடத்திற்கு பிறகு நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று பிரசங்கத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார்கள். நீல கவனமாக அந்த பிரசங்கத்தை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 174,000 சகாபாக்கள் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்ததை போன்று நபியவர்கள் இறுதி சூழல் அவர்களுடைய இறுதி முறையிலே 124,000 சகாபாக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் தான் சொல்வது மிக தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக ரவியின் உமைதா என்ற ஒருவரை அழைத்து அவர்கள் சத்தமாக பேசக்கூடியவர், அவரை தனக்கு அருகில் நிறுத்த வைத்து தான் சொல்வதை எல்லாம் சத்தமிட்டு சொல்லுமாறு நடிசலமாக நடிசலம் அவர்களை கட்டளையிட்டார்கள். இந்த பிரசங்கத்தை முழுமையாக முடித்து அது சொல்கிறார்கள், ஆரம்பத்திலேயே அடுத்த வருடம் நாம் இல்லாமல் இருக்கலாம், எனவே அவர் சொல்வதை கவனமாக கேளுங்கள். முடிக்கிறார்கள். நபியவர்கள் சொன்னதை போலே அல்லாஹ் ஒரு ஆயத்தையும் நினைக்கிறான். அது என்ன, அனைத்தும் நீரமதி உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திவிட்டேன், என்னுடைய அரசுடைய உங்கள் மீது நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன், இஸ்லாமத்தின் வாழ்க்கை நெறியாக உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதைத்தான் நான் பொறுத்தி கொண்டேன் என்ற ஆயத்தை எழுதியது. முழுமையடைந்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த அனைத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லி முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். இந்த ஆண்டு இறங்கிய பொழுது சகாபாக்கள் எல்லாம் எழுதினார்கள், உமரடியாக எழுதினார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணிக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணி நிறைவடைந்துவிட்டார்கள். அடுத்த வருடம் நான் இங்கு நிற்கிறதா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே நான் சொல்வது கவனமாக சேருங்கள் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் எல்லாம் மிக கவனமாக கேட்க ஆரம்பித்தார்கள். அழகி வசல்லம் அவர்கள் உடலை சுகி சகாபாக்களிடத்தில் கேள்விகள் கேட்கிறார்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியுமா, சகாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தெரியும் அது அரபாவுடைய தினம் தான், எங்களுக்கு தெரியும் அது தீபிஸ்லாமியுடைய 10-ஆம் நாள், அதாவது அரபாவிலும் உங்களை நிகழ்ச்சி இருக்கிறார்கள்.
மினாவிலும் வைத்து உரை நடத்தி இருக்கிறார்கள். இது பத்தாம் நாள் பெருநாள் என்று எங்களுக்கு தெரியும். நோபு நாட்டம் குர்பானி கொடுக்க வேண்டிய தினம் என்று எங்களுக்கு தெரியும். இதுதான் நிறையவர்கள் எங்களை பார்த்து ஐயோ நாடா இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படுது. நாங்கள் எல்லாம் நினைத்தோம் நிறையவர்களை புதிதாக ஏதாவது பெயரை கூட்டுவார்களோ புதியதாக ஏதாவது விஷயத்தை சொல்வார்களோ என்று நினைத்த நாங்கள் அமைதியாக இருந்து விட்டோம். நிறையவர்கள் சொன்னார்கள் இது இது குர்பானி கொடுக்கின்ற தினம் தானே என்று கேட்டார்கள். நாங்கள் எல்லாம் ஆம் என்று சொன்னோம். அடுத்த எங்களை பார்த்து சொன்னார்கள் எப்படிப்பட்ட புனிதமான மாதம் இது எந்த மாதம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் நினைத்தோம் இந்த மாதத்திற்கு புதிதாக ஏதாவது பெயரை கூட்டுவார்களோ என்று. நிறையவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் இது புனிதமான மாதம் தானே என்று சொன்னார்கள். ஆமாம் ஜீஹிக்ஷா மாதம் தானே என்று நாங்கள் கூறினோம். அடுத்து கேட்டார்கள் அழியும் எந்த ஊர் தெரியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுக்கு நன்கறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டோம். நடிகவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் மலரும் ஹராமும் இது புனிதமான மக்கா நகரம் என்று சொன்னார்கள். மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் புனிதமான இந்த ஊரில் புனிதமான இந்த மாதத்தில் புனிதமான இந்த நாள் எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறதோ இதே போன்றுதான் உங்களுடைய உயிர்களும் புனிதமானது, உங்களுடைய சொத்து செல்வங்களும் புனிதமானது, உங்களுடைய மான மரியாதையும் புனிதமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது புனிதமான இடத்தில் நிற்கிறீர்கள், புனிதமான மாதத்தில் நிற்கிறீர்கள், புனிதமான நாளில் நிற்கிறீர்கள். இதையெல்லாம் புனிதம் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? இதே போன்றுதான் உங்கள் மனித உயிர் புனிதமானது, மனிதர்களுடைய சொத்து செல்வங்கள் புனிதமானது, மனிதனுடைய மானம் மரியாதை புனிதமானது என்பதை புரிய வைத்தார்கள். இந்த இடத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள், சாமானியத்தை எப்படி மதிக்கிறீர்கள், அரபா மைதானத்தை எப்படி மதிக்கிறீர்கள், அரபாவுடைய தினத்தை நீங்கள் எவ்வாறு மதிக்கிறீர்கள், இதே போன்று மனித உயிருக்கும் மதிப்பளியுங்கள். உங்களுடைய சகோதரனின் சொத்தையும் நீங்கள் மதித்து நடந்து கொள்ளுங்கள், கூட நாடாதீர்கள். சிறுவனுடைய சொத்து செல்வம் என்றால் வேளாண்மை நினைக்காதீர்கள், சிறுவனுடைய மானம் மரியாதையை விளையாடாதீர்கள். இது எங்கு வைத்து செல்கிறார்கள் தெரியுமா? புனிதமான இடத்திற்கு வந்த பிறகு நீக்கி வைத்து செல்கிறார்கள், புனிதமான நாளில் நிறுத்தி வைத்து செல்கிறார்கள், புனித பூமியிலே நிறுத்தி வைத்து சொன்னார்கள். இதை நீங்கள் மதிப்பதை போன்று நீங்கள் உயிர் மதிப்படுங்கள், மானத்திற்கு மதிப்பு கொடுங்கள், மானத்தை வாங்குவதை இன்பம் காணாதீர்கள். ஆனால் எத்தனையோ மரங்கள் இருக்கிறது வெளியே என்னாலும் தெரியல, இந்த புனிதமான தளத்தை கொண்டு நீ சம்பாதிச்சு எப்படியாவது சம்பாதிக்க அதிலிருந்து கொண்டு கொஞ்சம் போட்டுக்கோ எல்லாம் பியூர் ஆயிடும் என்று சொல்லக்கூடிய மரங்கள் இருக்கிறது. அதற்கு மத்தியிலே நிறையவர்கள் சொன்னார்கள் இந்த காபாவை மதிப்பதை போன்று, அரப்பா மைதானத்தை மதிப்பதை போன்று, அரப்பாவுடைய சிறத்தை மதிப்பதை போன்று உயிரை மதியங்கள் இருக்கிறார். சிறப்பை சொத்து செல்வதை மதியங்கள் இருக்கிறார்கள், மானத்தை மதித்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு போதனையை உலகத்தில் எந்த தலைவரும் இடத்தில் கிடையாது. குறிப்பாக முதலிய சொத்து செல்வம் பல விஷயத்துல கரெக்டா நடந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் காரணம் தெரியுமா? மனிதன் தவறு செய்யக்கூடிய இங்குதான் புனிதமான தரங்களை மதித்து விடுவார், அச்சிக்கு புறப்பட்டு சென்று விடுவார். ஆனா வாகன கடனை கொடுக்காம இருப்பான், அடுத்தாலத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பார். நிறையவர்கள் நிதானமாக பிரியிருக்கிறார்கள், மனிதனுடைய
கொத்து செல்வமும் சில மனிதனை சாகுமானது அல்ல, அவனாக விரும்பி மனம் திரும்பி உங்களுக்கு தந்தானே தவிர லஞ்சம் வாங்காதீர்கள். லஞ்சம் ஏன் கொடுக்குறாங்க? அப்படியே ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறாங்க, வேலை ஆபரணம் கொடுக்குறாங்க, வரதட்சணை வாங்காதீர்கள், சந்தோஷமா கொடுக்குறாங்களா? வரும்பாங்கல்ல உள்ளவங்களா வச்சு காப்பாற்றுமே, மூணு தவறம் போராட்டி கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்றதுனால கொடுக்குறாங்க. மனம் திரும்பி கொடுக்கவில்லை. இப்படி யாருடைய பொருளை நீங்கள் அனுமதிக்கலாம் நினைக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், வாங்கியதை கண்டிப்பாக ஒப்படைக்கப்பட வேண்டும். நிறைய பேர் பார்க்கலாம் மாதவிக்கு உட்கார்ந்து காலி பண்ண மாட்டேன், அவர் விடுமாறி மாதவிக்கு கரை எடுத்துட்டு காலி பண்ண மாட்டேன் பிடிக்கிறது. அல்ல ஆரியக்கும் அனுபவித்து விட்டு நீங்கள் திரும்பவும் கொடுத்து விட வேண்டும். பாலை கலப்பதற்கு ஆணை வாங்கினால் அவரே கீழே கொடுத்திருக்காரு, பால கலந்தது அப்படியே இருந்து கொள்ள கூடாது, சில கூட்டு கொடுப்பாங்க, இவ்வாறு கொடுக்க இல்லாத அவரு விட்டு வந்திருக்காரு. பொருளை எதற்கு கொடுக்கப்படுகிறதோ அதை பயன்படுத்திய பிறகு ஏன் வாங்கி போவாங்க? ஏன் வாங்கி ஏன் முடிச்ச கொடுக்க கொடுக்கணும்? அப்படியே அவங்க இவங்களுக்கு கொண்டு இவங்க போய் அவருக்கு இப்படி நீங்கள் எதையாவது ஒன்று இரவலாக இரவலாக வாங்கினால் அதை மீண்டும் அப்படியே ஒப்படைக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள், கடன்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இது கொண்டு சிந்தனை நிறைய பெறுகிறது. கடனை கொடுத்தவர் தான் சொன்னார்கள், பொறுப்பேற்றவர் கடனாளியாக கருதப்படுவார் என்று சொன்னார்கள். அவர் கொடுக்க மாட்டார், இவரு குடும்பத்தால் பொறுப்பேற்ற நபர் கடனாளியாக கருதப்படுவார். கொடுமை என்று சொன்னாலோ அல்லது நீ கொடு நான் கொடுப்பு என்று தானே எடுத்தாலோ அவர் கடனாளியாக கருதப்படுவார். வாங்கியவர் கொடுக்காவிட்டால் பொருள் சார்ந்த அனைத்து சட்டத்திட்டங்கள் சொன்னார்கள். இதே போன்று அந்த பிரசங்கத்தை சொன்னார்கள், வாரிசுரிமை சொத்து விஷயத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்து செல்வத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ்வுக்காக பங்கு வைத்து முடித்து விட்டார். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு சேர வேண்டிய சொத்து எவ்வளவு என்பதை அல்லாஹே மிகச் சரியாக நிர்ணயம் செய்து அல்லாஹ் தரக்கூடாது ஆயிட்டு இருக்கிவிட்டார். எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, ஆண் குழந்தைக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு எவ்வளவு, தகப்பனுக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, சகோதரனுக்கு எவ்வளவு, சகோதரிக்கு எவ்வளவு, எல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டார். யாரும் யாருக்கும் இந்த சொத்து சேரக்கூடிய நபர்களுக்கு வசிய செய்யாதீர்கள். ஏதாவது ஒரு மகனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சொத்து நிறைய எழுதி வச்சிருந்தது இல்லை, அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டார் என்பதாக சொத்து செல்வங்கள் குறித்த பொருளாதார ரீதியான எல்லா சட்டத்திட்டங்களையும் நடத்திருந்ததாகவே இறுதி தேர்வுகளிலே நடித்தவர்கள் மிகச்சரிவாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? மனிதன் செய்துதான் பலவீனமான எவ்வளவு தொழிலுக்கு வருவாரி எல்லாம் வருவார், ஆனா வாங்கின கடன கொடுக்கறதுக்கு மனுத்துவார். பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே வருவார், கணவனாக சுற்றுபவர் வருவார். என்ன தெரியுமா? மனைவி சேர வேண்டிய சொத்தை மனைவியின் சகோதரன் தலைவியில் என்று வருவார். ஆனா கடைசி நிலத்தில் இவரு மூணு அறிவுரை தலைவிக்கு தராமல் இருக்கிறார். இவர் இவருடைய சகோதரி
உடன் பிறந்த அக்பாவுக்கு உடன் பிறந்த தங்கைக்கு இவருக்கு ஒரு சொத்தை தந்தாரா என்றால் தந்திருக்க மாட்டார். ஆனா மனைவிக்கு மனைவி குடும்பம் கரெக்டா சொத்துல வரல அப்படின்னு இவர்களுக்கு என்றால் ஒன்று ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு என்றால் வேறு சட்டம். இது பொருளாதார ரீதியிலே இப்படித்தால் ஏழாம் பொருள் சார்ந்த அனைத்து சட்டத்திட்டங்களையும் நிறுத்தியமாக அனைத்துலாமே எடுத்து வைக்கின்றார். அஜத்திலும் ஹரிசனாயத்தனம் அவர்களை மிக முக்கியமாக அழைக்கிறார்கள். இப்படி மனைவியோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து சட்டத்திட்டங்களையும் மிக விரிவாக மிக தெளிவாக அந்த இறுதி பேருவரை எடுத்து வைத்தார்கள். அடுத்தடுத்த மாதங்களிலே அது குறித்து இதுவாக பேசப்படும். இப்படிப்பட்ட அழகான சட்டத்திட்டங்களில் கொடுக்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள் கால சூழலின் காரணத்தினால் ஒரு சில அறிவிப்பு அளிக்கிறது இருக்கிறார்கள். பொதுநிலையில் குறுகிய ஒரு சில சட்டத்திட்டங்கள் அதற்கு நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு சில தகவல்களை நாம் இங்கு தெரிந்தாக வேண்டும். தெரிந்து புரிந்ததே பொதுவாக எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சட்டம் என்று இரண்டு வகையாக தெரிந்துள்ளது. ஒன்று குற்றவியல் சட்டம் என்று சொல்வார்கள், இதற்கு கிரிமினல் லா என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு இருக்கின்றது குடும்பவியல் சட்டம் என்று இருக்கிறது, இதற்கு ஃபேமிலி லா என்பதாக சிவில் கோர்ட் என்பதாக நாம் சொல்வார்கள். குற்றவியல் சட்டம் குடும்பவியல் சட்டம் இந்திய திருநாட்டில் வசித்துள்ள நாம் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் நாம் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் இதே போன்று இந்து மதத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்பவியல் சட்டத்தை பொறுத்தவரை அவரவருடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற அனுமதி இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அனைவர்களுக்கும் வழங்கப்படுகின்றனர். இதை கிறிஸ்தவர்களா உங்களுடைய மத கடவுகளை நீங்கள் பின்பற்றி செயல்படலாம். குறிப்பாக நான்கு அம்சங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று திருமணம், உங்களுடைய மார்க்கம் எப்படி செல்கிறதோ அப்படி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இரண்டாவது மனவிலக்கு சலாம், உங்களுடைய மார்க்கம் எப்படி செல்கிறதோ அந்த கட்டத்தில் நீங்கள் பேர் நடந்து கொள்ளலாம். இதை நாம் குறிப்பாக விளங்க வேண்டிய சட்டம் என்று தெரியுமா, இது அனைத்து இணையத்திலாம் கொண்ட சட்டம் தான் மிக உயர்ந்தது மிக தெளிவான சட்டம். அதை பின்பற்ற வேண்டிய ஒரு சட்டம் மட்டுமல்ல உரிமை, என்னுடைய உரிமை எந்த காரணத்தை கொண்டும் பின்புகளுக்க முடியாது. இஸ்லாமிய சட்டம் என்பது மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் அல்ல, பணியை படைத்த இறைவனால் இயற்றப்பட்ட சட்டம் அல்ல. சட்டத்திட்டங்களின் பற்றி படி நாங்கள் நடந்தால் அல்ல, நீங்கள் நடந்தாலும் கூட உங்களுக்கு நன்மையது. அந்த சட்டத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உரிமையை இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கிறது. மூன்றாவது என்ன தெரியுமா, ஒருவர் இறந்து விட்டால் அது சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்ற சட்டம். இது இஸ்லாமியர்களுக்கு கை சட்டம், அதன்படி சொத்தை பங்கு வைத்துக் கொள்ளலாம். நான்காவது மக்களுடைய சட்டம், மக்களுடைய சொத்தை யாரும் செலவு பண்ணோம், இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும். இந்த குடும்பங்களின் காரணங்கள் இந்த நான்கு அம்சங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதை யாருக்குமே எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள உள்ளது. நாங்கள் யாரை திருமணம் செய்வோம், யாரை கலாச்சு விடுவோம், ஒரு முக்கியமான பெண்ணை தான் திருமணம் செய்ய முடியும், ஒரு முக்கியமான பெண் ஒரு முக்கியமான ஆணை தான் திருமணம் செய்ய முடியும். அது எந்த நல்லது நடந்தாலும் சரி எந்த கெட்டது நடந்தாலும் சரி அது எங்களுக்குள்ளாக முடிந்துவிடக்கூடியது. சொத்துரிமை, ஒருவர் ஒரு முஸ்லீம் இருந்து விட்டார் சொத்தை யாருக்கு பண்ணுவாங்க, அவருடைய பிள்ளைகள் முஸ்லீம்கள் ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும். மதம் மாறி யாராவது சென்று இருந்தால் அவர்களுக்கு பங்கேற்கிறது இல்லையா, சொத்து பங்கு கொடுக்க கூடாது. ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் அவருடைய சொத்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பங்கு வைக்கப்படும். வப்பு சொத்து யாருக்கு தெரியுமாங்க, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அதை செலவு செய்யும். எனவே இந்த அம்சங்களில் யாருக்கும் இடம்பெறி செயல்படுவதால் மற்ற மனிதர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நாட்டுக்கு எந்த நஷ்டமும் வரப்போவது கிடையாது. அந்த சட்டங்களில் எங்களுடைய மாற்றம் கொண்ட முறைப்படி நாங்கள் நடந்து கொள்கின்றோம் என்று சொல்வதற்கு இன்று போராட வேண்டியிருக்கிறது. இன்று மத்திய அரசும் இதை கொண்டு வருகிறது என்ன, பொது சிவில் சட்டம் அனைவர்களுக்கும் ஒரே சட்டம் என்ன, திருமணத்திலும் சரி கலாச்சிலும் சரி கொச்சியிலும் சரி இஸ்லாமியர்கள் அந்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்பதாக ஒரு சிறு சட்டத்தை கொண்டு முயற்சி செய்கிறது. நம்ம கிட்ட வந்து அபிப்பிராயம் என்ன நினைக்கிறீங்க, என்ன நம்ம
என்னுடைய மார்க்கம் என்னுடைய உயிரை விட வேளாண்மை. ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய உயிரை விட மார்க்கத்தை பெரிதாக கருதக்கூடியவன். மார்க்க சட்டத்திட்டத்தின்படிதான் நாங்கள் செயல்படுவோம் என்பதையே மிக உறுதியாக இருக்கிறது. இந்த உரிமை இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு கிடைத்தது என்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டை இஸ்லாமியர்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சியினர் அப்பொழுது கூட இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவரவர்களின் மார்க்கத்தை பின்பற்றி இதையெல்லாம் தீர்வுகளாம். கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் சமம், காரணம் தெரியுமா? அது இஸ்லாத்தையும் இஸ்லாமிய சட்டத்தையும் கேட்கவில்லை. ஒருவன் கிருமி வெட்டால் கையை வெட்ட வேண்டும், அதெல்லாம் சரியான சட்டம் என்பது என்னுடைய கொள்கையாக இருந்தாலும் கூட இங்கு அதை விட்டு ஒதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் தெரியுமா? அது எல்லோரும் முடிந்து போகவில்லை. ஒரு முஸ்லீம கூட தெரியலாம், ஆனால் கிருமி வெட்டால் அந்த முஸ்லீமை கையை வெட்டுங்கள் என்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தாலும் கூட சில சமயங்களிலே ஒரு முஸ்லீமுடைய சொத்தை ஒரு மாற்றுமன்றத்தவர்கள் திருடியிருக்கிறார். நாங்கள் அவருடைய கையை வெட்டும் என்று சொல்லல. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன தண்டனையை வழங்குகிறதோ அந்த தண்டனையை கொடுங்கள் என்று சொல்கிறோம். காரணம் என்ன? இதில் மற்றவர்களும் சம்பந்தப்பட்டு விடுவார்கள். அண்ணனின் மீது தம்பி வழக்கு கொடுக்கிறார், வழக்கு போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தம்பி சொல்றாரு, அண்ணனை மன்னிச்சு கேட்டு இப்ப போது மனுஷன் போவாங்க இருக்கும். ஆனா குற்றவியல் சட்டம் அப்படி கிடையாது, கொஞ்சம் பல மனிதர்கள் சேர்ந்து வசிக்கக்கூடிய நாள் இளைஞர்கள் மதிக்கின்றோம். குடும்பம் எங்களுக்கு மத்தியில் மட்டும் சுழன்று வருகிறதோ அந்த சட்டங்களில் எங்களை உரிமையோடு எங்களை சுற்றுவிடுங்கள் என்று சொல்கிறோம். உரிமை அனைத்து மதத்தவர்களுக்கும் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் அவர்கள் அவருடைய மதம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தின் வாழ்வதற்கு அனுமதி இருக்கிறது. முஸ்லீம்களின் ஆட்சி முடிந்த பிறகு இந்திய திருநாட்டில ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். இதை மற்றொரு பாஷையில் சொல்றதல்ல, கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட இங்கு வசித்த முஸ்லீம்களுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி அவரவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உரிமைகள் இருந்து வந்தது. இந்த உரிமை இன்று வரை இருக்கிறது. இது எப்படியாவது எடுக்க வேண்டும் என்ற முயற்சியில இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசு அனைத்தையும் போட்டு போய் மக்களுடைய திசையை திருப்புவதற்காக மக்களிடத்தில் பெரும்பான்மையை மனதாரத்தை கையெழுத்து முஸ்லீம்களை ஏதாவது நட்சத்திரமான சொன்னா மற்ற இந்துக்களுடைய ஓட்டுநர் கிடைத்தது நினைக்கிறார். நானே இது அப்படி கிடையாது, பாபர் பத்தி இல்லை கிடையாது. இது பாதிப்பு முஸ்லீம்களை விட அல்லா பாதுகாக்கணும் இந்து மத சகோதரர்களுக்கு தான் புதுப்பிக்கும் சட்டத்தில் மிகவும் பாதித்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் என்றால் முஸ்லீம்கள் முடிந்தவர்கள் அவ்வளவுதான். ஒரு சில சட்டங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் குரானுடைய அறிவுரை சட்ட திட்டங்கள் என்று சொன்னால் அனைத்து முஸ்லீம்களும் ஓரணி என்று விடுவார்கள். இதுவே எங்களுடைய சட்டம் என்று. இந்து மதத்தில் அப்படி அல்ல, பல பிரிவு அனைவர்களும் ஒன்று சேர்க்க முடியாது. அகண்ட பாரதம் விரிந்த பாரதம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அகண்ட பாரதம் என்றால் என்ன? ஒற்றுமையான இந்தியா என்றால் என்ன? அனைவர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு சென்றால்தான் அகண்ட பாரதத்தை பார்க்க முடியும். அனைத்து மருத்துவர்களின் உரிமையை கொடுத்தால்தான் அகண்டவாதத்தை பார்க்க முடியும். அன்று இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அனைத்து மருத்துவர்களுக்கு உரிமையை கொடுத்ததினால் தான் அகண்டவாதமாக அமைந்தது. இல்லை என்று சொன்னால் திரும்பி போய்விடும், பல பிரச்சனைகளை ஏற்கொள்ள வேண்டியிருக்கும். நம்மை விட இந்து மத சகோதரர்கள் பிரபலத்தினர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், கீழ்நாடி அவர்களுக்கு ஒழுங்கு கொடுத்து பாருங்க. எனவே இப்பொழுது நம்மிடத்தில் அரசாங்கம் ஒன்று கேட்டிருக்கிறது என்ன? இது ஒரு ஒரு இடத்துல நன்கொள்ளைக்கு மாறி இருந்தாலும் கூட கைதுக்கு உடனே கேட்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்மால் சமாளிக்க முடியும். எந்த நேரத்திலும்
வாழ்வது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியின்படி வாழ முடியும். நாம் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். எப்படி மின்னஞ்சல் மூலமாக எங்களுக்கு பொது இதில் சட்டம் வேண்டாம். இது நாலு அம்சங்கள் சொத்து இது போல எங்களுக்கு இந்த தனிப்பட்ட முஸ்லீம் லா பிரச்சனை நாளின் வழி எங்களை வாழ விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை போறேன். இதற்கு பொது சிவில் சட்டம் எதிர்ப்பாக இருந்த காரணத்தினால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டியது தற்காலத்தினுடைய கால சூழ்நிலையும் கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களுடைய பதிவு செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இஸ்லாத்தின்படி வாழ்வது நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டங்கள். ஒரு கால் வந்து கிடைச்சு வந்தாலும் வாழ முடியும். ஏதோ முத்தலா சட்டம் வந்துருச்சு சமாளத்தில் ஒரு மேலதான் இருந்துச்சு. எத்தனை பேர் இதையும் கிடையாது. யார் முத்தலாக்குரியவர்களே, இஸ்லாத்தின்படி முழுமையாக வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். இல்லாமல் வந்துவிட்டால் எந்த சூழலையும் வாழ்ந்து காட்டுகிறார். அல்லாஹ் அனைத்து மதத்தவர்கள் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து சகோதர மதத்தவர்களும் ஒற்றுமையாக பாசமாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலையை அல்லாஹ் நீடித்து நிலைத்து செய்வானாக அல்லாஹ் உமா உங்க பிறகு இங்க